புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி நடிகர் சத்யராஜ் அவர்கள் கூறியதை தற்பொழுது காண்போம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படத்தை ரசித்தவர்கள் வேறு எந்த நடிகரின் படத்தையும் ரசிக்க முடியாது. எந்த ஒரு நடிகரின் படத்தை பார்த்துவிட்டு வந்தாலும் எம்ஜிஆர் அவர்களின் படத்தை பார்த்த பிறகே உறங்க செல்வேன். மர்மயோகி, பெற்றால்தான் பிள்ளையா, ஆயிரத்தில் ஒருவன், எங்கள் வீட்டு பிள்ளை என ஒவ்வொரு படத்திலும் தன் இயல்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர் தான் விவசாயிகளின் நலன், மீனவர்களின் துயர் துடைத்தல் என ஒவ்வொரு பிரச்சனையையும் தனது திரைப்படங்களில் பேசியிருப்பார். அதேபோல் இலங்கை தமிழர்களுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள். ஒருவேளை இன்று எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் தனி இளம் அமைந்திருக்கும். ஜாதி மத வேறுபாடு, ஏழை எளிய மக்கள் இல்லாத சமூகம் உருவாக்க பாடுபட்டவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் அடைந்த வெற்றியை எந்த நடிகரும் நினைத்து பார்க்க முடியாது. வருங்கால முதல்வர் என்று எந்த ஒரு நடிகர் கூறிக்கொண்டாலும் அதை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வரும் என்கிறார் சத்யராஜ்.